Come out in the name of Jesus. அழைக்கிறது வேண்டும். இனிமேல் இருக்கும்படி இயேசு நாமத்தில். செய்தி இன்னைக்கு காத்திருக்கிறது எல்லாம் கவனிங்க. It is so useful for you. சகேயு என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். அவனை பற்றி எல்லாம் தெரியும். ஒரு தலைவன், அவன் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். கிட்டத்தட்ட எரிகோவில் மாத்திரமே அவனுக்கு 200 வீடு இருந்துன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே அவனுக்கு 4 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு பிறகு இப்போ அதனுடைய வேல்யூ இப்போ ஒரு 4000 கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த ஆர்வம் வந்திருக்கு, இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்கணும், இயேசுனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, இயேசுனுடைய முகம் எப்படிப்பட்டது, இயேசுனுடைய தன்மை எப்படிப்பட்டது. இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினாலே போதும், உங்களுடைய ஆவிக்குரிய, உங்களுடைய சமுதாய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை எல்லாமே மாறிடும். ஹாலேலூயா, அடுத்த லெவலுக்கு மாறிடும். ஆமேன் சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு விருப்பம் வந்துச்சு, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவை முகமுகமாக பார்க்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்காக கிட்டத்தட்ட 1 முறை இல்லை 2 முறை இல்லை 3 முறை இல்லை 100 முறை 200 முறை 300 முறைக்கு மேலே நான் ஜோம் பண்ணேன். கடைசியில் நான் சோர்ந்து போயிட்டேன். என்னடா, இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது, ஆனால் ஊழியக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஃபைனல் முடிவு கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவர் கிருபையாக கொடுத்தாரு. தேரியில் ஒரு 10 மணி இருக்கும், நேர் முழங்காலன்னு ஜோம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு பனைமரத்து நிழலில் அப்படி சரிஞ்சு விழுந்தது தான் தெரியும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அதிலே கிடக்கிறேன், மயக்கத்திலே கிடந்திருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் நான் நேர் முழங்கால இருந்து இப்படி சரிஞ்சேன்னா, இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் அவர் ஒரு மகிமையான மேகத்தில் இருக்கிறாரு, அவரை நான் முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக அவரை பார்த்துட்ருக்கிறேன். அப்படியே இவ்வளோதான், ஒரு 3 நிமிஷம் ஆன மாதிரி தான் தெரியும். திரும்ப கண் வலிச்சு பார்த்தா மத்தியானம் 1:30 சுடுவெயில், தேரி வெயில் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதில் கிடக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த வெயிலின் கொடுமை அதில். ஆனால் என் சரீரத்துக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா நான் தரிசனத்தில் வர பார்க்கல, ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவை 3 மணி நேரம் முகமுகமாய் பார்க்க உதவி செய்தார். வேதம் சொல்கிறது, அவர் ஒருவருக்கும் தூரமானவன் அல்ல. ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். உண்மையாய் நீங்கள் கூப்பிட என்ன நடக்கும், உங்களுடைய சிந்தை பரிசுத்தமாகிறது, உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாகிறது, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கரங்களை தட்டுமா? ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தான் 100 முறை 200 முறை 300 முறை ஜெபித்த என்னால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெபிக்க அவருடைய சிந்தையை எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதன் பின்பு ஒரு 6 வருடம் சிந்தையில் பாவம்னா என்னென்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, ஒரு வாலிய பையன், நான் இப்படி பாவத்தில் இருக்கிறேன் பிரதர், இந்த இச்சையில் இருக்கிறேன் அப்படின்னா என்னால் அவனை புரிந்து கொள்ளவே முடியாது. என்னையா இவன் ஜோம் பண்ணுறீங்க, இச்சையில் இருக்கீங்க அப்படின்னா என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அற்பமாக எண்ணுவேன். அப்படி அந்த அளவுக்கு கான்சியஸில், இருதயத்தில், எல்லா இதுலேயுமே ஒரு 6 இயர்ஸ் பரிசுத்தனா பரிசுத்தம், அப்படி ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா. இருதயத்தில் கசப்பொறுப்பு வராது. அப்படி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தில் கொண்டு வந்தார். அப்போ நம்ம இயேசுவோடு பயணிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணதை 1 மணி நேரமாக தேடிட்டு இருக்கேன், அதை காணவே இல்லை. சரி, போட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக வந்த நிறைய பேருக்காக நான் இதை திரும்ப சொல்கிறேன். என்னென்னா, மேத்யூ அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய சீடன். அந்த மத்தேயு ஆயத்துறையில் உட்காந்து அவனும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவன் தான். அவன் சொல்கிறான், நான் 24 ஹவர்ஸ் பணம் பணம் பணம், இதுதான்
பணத்தை கலெக்ட் பண்ணணும் சேர்க்கணும், பணத்தை கலெக்ட் பண்ணணும் சேர்க்கணும். இதுதான் என்னுடைய 24-hour அல்டிமேட் கோல். இப்படி இருக்கும்போது திடீரென ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டது. ஒருத்தர் அப்படி வந்து நின்ன உணர்வு தான் இருந்துச்சு. அவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், பணத்தை மறந்துட்டேன், எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரில. அப்படியே அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த லெட்டர் எங்கே இருக்குன்னா, ரோமில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, மியூசியத்தில் வச்சுருக்காங்க. மேத்யூ இந்த சகேவுக்கு எழுதின லெட்டர். ஏன்னா சகேவும் மேத்யூ ஃப்ரெண்டு, இவனும் டேக்ஸ் கலெக்டர் தான், அவனும் டேக்ஸ் கலெக்டர் தான். பாருங்கள், இப்போ இந்த சகேயுக்கும் இந்த லெட்டர் எப்படி போகுதுன்னா, அதனால் உன் வாழ்க்கையில் எப்படி ஆயிலும் நீ ஒரு முறை அந்த இயேசு கிறிஸ்துவனை பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்யூஸ்டாக அந்த மேத்யூ எழுதியிருக்கிறான். அதனால தான் இவ்வளோ ஈகராக அவர் பெரிய கோடீஸ்வரனாக இருந்த போதிலும் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடினான். இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்களே, பைபிள் சொல்லுது யோவான் 17:3, ஒன்றான மெய்தேனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஹாலேலூயா! என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமா? காட் கைண்ட் ஆஃப் லைஃப். நித்திய ஜீவனா என்ன ஒரு அர்த்தம்? காட் கைண்ட் ஆஃப் லைஃப். அவரை போல பரிசுத்தம், அவரை போல செழிப்பு, அவரை போல வல்லமை, அவரை போல ஆற்றல் உள்ளவர்களை வாழணும்னா அவரை அறிவது. ஹாலேலூயா! அவரை அறியும் போது தான் அந்த கிருபை நமக்குள்ள பெறுகிறது. ஆமீன் சொல்லுங்க. அவரை அறியும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இங்க இந்த சகேயுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அவன் எப்படி கண்டுவிட்டான் தெரியுமா? 5 வாசிங்க, வாசிக்கிறேன். சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்று அறிந்து கொண்டான். கரங்களை தட்டுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா! இவனுக்குள்ள ஒரு ஆர்வம், ஏசு எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு ஆர்வம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆர்வம் வந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே நீங்க ஜெபிக்கிற இடத்துல அவர் வந்திருப்பார். ஹாலேலூயா! இவன் பாருங்க, அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி நிற்கிறான். எவ்வளோ பெரிய க்ரௌடு நெருக்கிட்டு இருக்குது. ஏசு கிறிஸ்து அங்கெல்லாம் கான்சென்ட் பண்ணலை. அப்படியே அவனை பார்த்து சொல்கிறார், எப்பா சகேவே நீ சீக்கிரம் இறங்கி வா. ஃபர்ஸ்ட் ஹி அண்டர்ஸ்டூட் தட் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்று அறிந்து கொண்டான். ஹாலேலூயா! உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். அமேன். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இடைங்குடியில் ஒரு மூலையில் இருக்கிறேன், அல்லது அச்சமாடில் ஒவ்வொரு திசைமலையில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு என்னை குறித்து யாருக்குமே தெரியாதுன்னு புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். அமேன். கர்த்தர் உங்களுடைய ஹிஸ்டரியை அறிந்திருக்கிறார். அமேன். ஏசாயா 45:3-5 நீங்கள் வாசித்து பாருங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் நான் என்று நீ அறியும்படிக்கு. கோரேஸ் ஒரு பிரஜாதி ராஜா, அவனை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயா 45 எடுங்க, 4-5 ஒருத்தர் வாசிக்கலாமா சீக்கிரமா? இல்லை இல்லை, முதல்ல அதுக்கு முந்தின வாசம் வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் சொல்கிற, எப்பா உன்னை பெயர் சொல்லி அழைச்சது நான் அப்படிங்கிறத அறியும்படிக்கு. ஆண்டவர் என்ன செய்வாரா? நமக்கு முன் சென்று கோலானதை செவியாக்குவாரா? கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா! ஐயா என் வழி எல்லாம் அடைபட்டிருக்கிறது சொல்லி கொண்டிருக்கலாம். டுடே காட் இஸ் கோயிங் டு ஓபன் ஆல் த வேஸ். ஹாலேலூயா! அடைபட்ட வாசல் திறக்க போகிறது. நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? உங்களுக்கு முன்பாக அடைபட்ட வாசலை கருத்து திறக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக கோணலானவைகளை கருத்து செவையாக போகிறார். ஐயா என் மகா மகள் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், ஆனால் எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கு நினைக்கலாம். அன்றைக்கு எலியேசர் நேர் வழியாக நடத்தினவர், இன்றைக்கு உங்களை நேர் வழியை நடத்துவார். ஹாலேலூயா! ஏனென்றால் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட சித்தம் இல்லாமல் கீழே உள்ளாது. உங்களை அவர் முன்னமே முன்குறித்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அவருடைய கண்கள் உங்களை கண்டது. ஹாலேலூயா! பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, சகேவியை கண்டவர் உங்களை கண்டிருக்கிறார். சகைவை பெயர் சொல்லி அழைத்தவர் உங்களை அழைக்கிறார். ஹாலேலூயா! அதனால உங்களுக்கு முன்னாடி கோணலானவையெல்லாம் செவ்வையாய் போகுது. உங்கள் பாதை நெய்யாய் பொழிய போகிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாதமான மழை பொய்ய போகிறது. ஆமேன். உங்கள் எல்கையில் ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. அன்றைக்கு யோபு சொன்னா, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவுகிறேன்னு சொன்னா. ஆமேன் சொல்லுங்க. அந்த செல்வ நாளின் செழிப்பு எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்குமே என்று சொன்னான்.
அப்படிப்பட்ட செல்வ நாட்களுக்குள்ள நடத்த ஒரு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் கோணலானவைகள் அவர் செவையாக போறார். ஹல்லேலூயா. ஏன்னா பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு சகேயை பெயர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். அன்றைக்கு சாமுவேலே 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 என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாமே என்று பெயர் சொல்லி அழைத்தார். எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார். பாருங்க, அவர் ஒவ்வொருவருடைய பெயரை அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாள் ஐயோ இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அந்த இருட்டான சூழ்நிலை பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த போது மரியாளே என்று சொல்லி பெயர் சொன்ன உடனே அரண்டு போனா, போதகரே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சா. பாருங்க, ஹி நோஸ் அவர் நேம். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பெயரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். நட்சத்திரங்களின் பெயரை பெயர் சொல்லி அழைக்கிறவர். உங்களுடைய பெயரை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். அதனால ஐயா அவர் என்ன மறந்துட்டார் நினைக்காதீங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிழைக்கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா நான் உன்னை உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு முக்கியமானவங்க. நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமானவங்க. அவர் எவ்வளவு பெரிய பாவியையும் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல, அவர்களை தேடி வருகிற தேவன். ஆமீன் சொல்லுங்க. சகைவை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க, இவன் பாவியாகிய மனுஷன் என்று சொன்னாங்க, முறுமுறுத்தார்கள். ஆனால் இவர் தேடி சென்றார். ஆமீன் சொல்லுங்க. ஐயோ நான் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறேனே, பாவியாக இருக்கிறேனே, அசுத்தனாக இருக்கிறேன், புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. உங்களை தேடி வருகிறார். உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு புரஜாதி ராஜா தான் கோரேசை பார்த்து சொன்னார், எப்பா நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சது நான் சொல்லி நீ அறியும்படி நான் உனக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா? நாலாம் வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. வெண்கல கதவு எங்கே இருக்கும் தெரியுமா? ஒரு கோட்டையினுடைய என்ட்ரன்ஸில் பெரிய வெண்கல கதவு தான் வச்சுருப்பாங்க. பெரிய கதவு இருக்கும், அதில் வெண்கல பூணு, அதாவது அப்படி கூர்மையான விதை பொருத்தி வச்சுருப்பாங்க நூற்றுக்கணக்காக. ஏன்னா யானையை வச்சு தான் அந்த காலத்தில் முட்டி கதவு உடைப்பாங்க. அப்போ யானை முட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே கூர்மையானது நிறைய அதில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ ஈஸியாக அந்த கதவெல்லாம் உடைக்க முடியாது, நம்மளால் உடைக்க முடியாது. நம்பர் ஒன். ரெண்டாவது, பக்கத்தில் போனாலே மேலேருந்து வில்ல வச்சு அம்பு வச்சு அல்லது கல்லை தூக்கி போட்டு என்ன செஞ்சிருவாங்க, கொண்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறப்பா, உனக்காக புதிய வாசலை திறப்பதற்காக நான் ஏற்கனவே வெண்கல கதவு உடைச்சி வச்சுருக்கேன். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு கோ தியர் அண்ட் கான்க்வயர் த பிளஸ்ஸிங். ஆமீன் சொல்லுங்கள். ஜஸ்ட் நீங்கள் போனால் வெண்கல கதவு உடஞ்சிருக்குது, நீங்கள் உங்கள் பாட்டு உள்ளே போய் என்ன செஞ்சிடலாம், அந்த சிட்டியே பிடிச்சிடலாம். ஆமீன் சொல்லுங்கள். அந்த கோட்டையை பிடிச்சிடலாம். ஆமேன். அங்குள்ள புதையல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அங்குள்ள பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்போது ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தவர்களுக்காக அவரே முன் சென்று அடைபட்ட கதவுகளை திறக்கிறார். நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? இன்றைக்கு உங்கள் அடைபட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கிறது, இயேசுவின் நாமத்தில் திறக்கிறது. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சில கதவுகளை கடந்து திறக்கிறார். ஆமேன். எத்தனையோ தடவை நீங்கள் முட்டி 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 சோர்ந்து போனீங்க, எத்தனையோ மனிதர்களை பிடிச்சி தட்டி பார்த்தீங்க, திறக்கலை. ஆனால் நீங்கள் இயேசு என்ற பெயரை சொல்லி தட்டி பாருங்கள், நானே வாசல் என்று சொன்னவர் உங்களுக்காக கதவுகளை திறக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, இயேசுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா தூதனை அனுப்புவார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு உள்ள ஒரு ஆள் இருந்தார், யார்? பேதுரு. சபை ஊக்கமாக ஜெபித்தது, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். நடந்தது என்ன தெரியுமா? இரும்பு கதவுகள் எல்லாம் தானாக திறந்துட்டது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகள், இரும்பு கதவுகள் தானாக திறந்தது, சங்கிலிகள் தானாக விழுந்தது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அமேன். உங்களுக்காக வெண்கல கதவுகளை திறக்கிறார், உங்களுக்காக அடைபட்ட வாசலை திறக்கிறார். நீங்க போய் சுதந்திரிக்க போறீங்க. ஆமீன் சொல்லுங்க. புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போறீங்க, புதிய புதையலை சுதந்திரிக்க போறீங்க, பைபிள் உள்ள ரகசியங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க, வேதத்தின் பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க, உலக பிரகாரமான பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. 28:12 போன வாரம் தியானிச்சோம், உபாகமத்தில் ஆண்டவர் சொன்னார், எப்பா என் சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுத்தா, நீ கீழ்படிஞ்சா, நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் பொக்கிஷாலையாகிய வாழத்தை திறப்பேன். ஆமீன் சொல்லுங்க. உன் கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்பர் ஒன். ரெண்டாவது, நீ கடன் கொடுக்கிறவனாய் மாறுவாய். கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுக்கிறவனாய் மாறுவாய். எப்போ? அந்த பொக்கிஷ சாலை திறக்கப்படும் போது. எஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கதவுகளை உடைச்சி வச்சு அந்த பொக்கிஷ சாலையை எடுக்கும்படியாக வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இனி உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக பொக்கிஷங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒரு கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோம், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும்,
உண்மையா நம்ம பாடுவோமா? தேங்க் யூ ஜீசஸ். உணர்ந்து பாடுவோம். என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? கர்த்தரால் நான் உயருவேன், என் கர்த்தரால், என் கர்த்தரால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அமே, சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். முடியாது என்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே, முடியாது என்ற போது முடியும் என்றாரே, இடங்கொள் என்றாரே. கத்தறிந்தும் சந்திப்பேன் என்றாரே, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை காணும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். அமே விசுவாசத்தோடு, என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைக்கிறவர் மூன்றாவது ஒரு காரியத்தை செய்வாராம். அதே 45 நாள் கடைசி பகுதியில் வாசிக்கலாமா? ஏசாயா 45 நாளின் பின்பகுதி. என்ன ரொம்ப லேட்டா இருக்கல? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அவரை அறியாம இருக்கலாம், ஆனா அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அமேன். அதனால அவர் என்ன சொல்றார்? மூணாவது அவருடைய நாமத்தை, அமேன் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நமக்கு தரிக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது ஒரு அடையாளத்தை தரிக்கிறார். அமேன். அன்றைக்கு காயின் கொலை பண்ணிட்டு பயந்து நடிக்கிட்டு இருந்தான், ஐயோ என்னை பார்க்குறவனு கொண்டு போடுவானுன்னு சொல்லிட்டு அவனுக்குன்று ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அப்போ அந்த நாமம் தரிக்கப்பட்டா அது ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நமக்கு இருக்கும்போது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாயிருப்பான், நாம் பாதுகாப்பாக இருப்போம். ஆமீன் சொல்லுங்க. அவருடைய நாமம் தரிக்கப்படும் போது இஸ்ரவேலுக்குடமாய் மந்திரவாதம் இல்லை, யாக்கோ கூடமாய் குறி சொல்லுதலும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. எந்த மந்திரவாதி உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியும்? நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. பிசாசு உங்களை கண்டு நடுங்கி ஓடும். ஆமேன் சொல்லுங்க. மந்திரவாதம் ஒன்று செய்ய முடியாது. மோசேக்கு முன்பாக மந்திரவாதிகளால் நிற்கக்கூடாமல் போயிற்று. எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஹல்லேலூயா. சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் பாருங்க, பிசாசுனால கஷ்டப்பட்டாங்க பில்லி சூனிய. ஏன்னா அவர் பெரிய பணக்காரர், அவருக்கு பொண்ணை கொடுக்கணும்னு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறாங்க, முறை பொண்ணு. ஆனால் அவருக்கு அதில் விருப்பம் இல்லை, இன்னொரு அழகான ஒரு பெண்மணியை கல்யாணம் கட்டிட்டாரு. ஏன்னா சென்னையில் நல்ல பெரிய பிஸ்னஸ் அவருக்கு இருக்குது. இதனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, விருந்துக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு குழந்தையே பறக்கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பியில் ஏதோ ஒரு மருந்தை கலக்கி கொடுத்துட்டாங்க. இந்த லேடியும் பார்த்துருக்குது ஒரு மாதிரி என்னெல்லாம் மிதந்துருக்குன்னு தெரியுது, தூர ஊற்றிருக்கலாம். சரி, புது பொண்ணு ரெண்டாவது நாளாக போயிருக்காங்க விருந்துக்கு, சரி என்னச்சேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து பிரச்சனை, வயிறு ஊத ஆரம்பிச்சிட்டு பல்வேறு விதமான பிரச்சனை. பல வருஷம் ஆச்சு, குழந்தையே பிறக்கலை. வயிற்றுக்குள்ளே உருட்டும், போராட்டம், தூங்க முடியும், நிறைய போராட்டங்கள், பல்வேறு விதமான உபாதைகள். அதனால் அப்போது நான் சென்னைக்கு போயிருக்கும்போது அவங்க என்னை கூட்டிருந்தாங்க. அவங்க
நானும் ஜெர்மனி பார்த்தேன். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன வந்தேன்னா, இவங்களுக்குள்ள பிசாசே இல்லை, இவங்க வந்து மனசளவில் பிசாசு இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஒரு சோபாவில் உட்காந்துருந்தேன். அப்போ நினச்சேன், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் ஆவியானவர் தெளிவாக காமிக்கிறார், ஒரு ஊரினுடைய போர்டை காமிக்கிறாரு, அடுத்தது ஒரு வீடை காமிக்கிறாரு, இதுதான் ஒரு மந்திரவாதி அவன் பேரை காமிக்கிறாரு. உடனே நான் வந்து உள்ளுக்குள்ளே என்னென்ன ஆவி இருக்குங்கிறத காமிக்கிறார். ஒரு மெயினாக ஒரு ஆவி உள்ளே இருக்குது, அதுக்கு காவலில் மூணு ஆவி இருக்குது. ஆவின்னு சொல்லி இந்த தொடர்புல துண்டின உடனே, நான் இந்த எல்லா தொடர்புலையும் துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோமன் உடனே பயங்கரமாக முதுகு முடிய விருட்சி போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கற தான் வயிறு பானை மாதிரி ஊத ஆரம்பிச்சிட்டு அக்கற ஜோமன் உடனே அந்த அசுத்தாகி போயிட்டு, அதுக்கு ஒரு அந்த ஆள் என்ன செஞ்சிட்டாருன்னா, நமக்கு விரதமாக அசுத்தாவிகளை ஏவ ஆரம்பிச்சிட்டு அது வந்து பார்க்கும், சரி அகரவு ஓடிடும். அது அப்போது அன்றாட நடக்கிற ஒரு அனுபவம். பாருங்கள், ரெண்டு விதமான உலகம் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் என்பது உண்மை, ஆமைன்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய பேர் தெய்வம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மை தாங்க, ஏன்னா அத்தனை உருவமும் என்னை என் வீட்டில் வந்திருக்கு. அநேக வேலையில் வந்து நிற்கும், டைங் அப்படி நிற்கும், பெரிய உருவம் அப்படி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களை மாதிரியே நிற்கும், லைவாகவே நிற்கும் பாருங்க. அப்படிதான் உருவத்தை அனுப்புவோம், அது என்ன செய்ய முடியும், அதுவோ ஓடிடும். ஐயோ இவனை சூழ அக்னி இருக்கிறதேன்னு சொல்லிட்டு. இது அன்றாட நடக்கிற ஒரு கதை தான், சரியா அடிக்கடி நடக்கிற ஒரு கதை. திரும்ப அவன் என்ன செஞ்சானா, கேரளாவுக்கு போயிட்டான். அவன் அதோட விட்டுட்டு போயிருக்கலாம். கேரளாவில் போய் கூட அஞ்சு பேரை கூட்டிட்டு கேரளாவுக்கு போய் மூணு நாளாக இன்னும் நிறைய மந்திரவாதிகளோடு செஞ்சுட்டு பயங்கரமான மந்திரம். அப்போது நான் குஜராத்தில் இருக்கிறேன், ஒரு 3-ஸ்டார் ஹோட்டலில். எனக்கு ஃபோன் வருது 9:10, பையன் ரொம்ப வயிறு வலிக்குன்னு அழுதுட்டுருக்கான்னு சொல்லிட்டு. நான் ஃபோனில் ஏசி நாமத்திலன்னு அவனுக்கு சோமாயிட்டு அவன் நல்லாயிட்டான். ஆனால் பார்த்தா 1.5 வரை அந்த ஸ்பிரிட் என்கிட்ட போராடிட்டே இருந்துச்சு. சொன்னதுனால அந்த நியூஸ் பேப்பரெல்லாம் வந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இஸ்ரவேலுக்கு உரமாய் மந்திரவாதம் இல்லை, ஹாலிலூயா. ஏன்னா அவனுடைய நாமம் நம்முடைய நெற்றியில் தரிக்கப்பட்டிருக்குது. ஹாலிலூயா, ஹாலிலூயா. இப்போ உபாகமம் 28:8-9 நீங்கள் வாசிச்சு பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தவானா இருந்து பாருங்க, உங்களை கொடுத்து ஒரு பயம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அபிமலைக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? ஆபிரகாம் மனைவி எடுத்துட்டான். ஆபிரகாமால போராட முடியாது, ஏன்னா ஆபிரகாம் ஒரு நாடோடி. ஆண்டவர் அழைச்சார் என்று சொல்லி ஒரே வார்த்தைக்காக கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் 13.5 வருஷம் அதுக்காக செலவழிச்சு நடந்தவன். யோசிச்சு பாருங்க, இங்கிருந்து மும்பை வரை நடந்திருக்கான். 13.5 வருஷம் அதுக்காக வாழ்க்கையில செலவழிச்சிருக்கான். இப்போ 13.5 வருஷமா கண்டினியூஸா இல்லை, 13.5 வருஷம் டைமே அவன் செலவழிச்சான் அந்த 2000 கிலோமீட்டர் போறதுக்காக. அப்படி நாடோடியாக ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கிறவன். இப்போ பஞ்சவங்க வந்துட்டு எய்ப்தியில் தானியம் இருக்குது, உணவு இருக்கணும்னு தான் எய்ப்த்துக்கு போகிறான். இப்போ லாக் ஆகிட்டான். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான சூழ்நிலை. மனைவியே சகோதரி என்று சொல்கிறான், ஒரு ராஜா எடுத்துக்கொண்டான். இப்போ அந்த காலத்தில் ஒரு சிஸ்டர் இருந்துச்சு, ஒரு பெண் எடுத்தவுடனே ராஜா உடனே அடுத்த நாளே பிரவேசிக்க மாட்டான். அவளுக்குன்னு ஒரு சிஸ்டம் உண்டு, ராஜாட்ட பிரவேசிக்கணும்னா இன்னென்ன விதத்தில் சுத்திகரிப்பு உண்டாகணும், இத்தனை மாதம் சுத்திகரிக்கு உண்டானதான் ராஜாட்டே போக முடியும். நீங்கள் அதை அகாஸ்வேரு ராஜாட்ட நீங்கள் பார்க்கலாம், 6 மாதம் ஒரு பெண் வந்து சுத்திகரிச்சாதான் அகாஸ்வேரு ராஜாவை ஒரு நாள் சந்திக்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்துக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்கிறார். எல்லாருக்கும் வியாதி வருது, கர்ப்பத்தை அடைக்கிறாரு, பிரச்சனை வருது. அப்போ தான் சொப்பனத்தில் பேசுகிறார், நடுங்கிறான். பாருங்கள், இப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளை நாமம் தரிக்கப்படும் போது நமக்கு யுத்தம் செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். கரங்களை திட்டுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமே. நீங்க மாத்திரம் ஆண்டவர் என்னால முடியாதப்பா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு தகப்பனா இருந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி பாருங்க, உண்மையா சொல்லி பாருங்க, உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. அன்றைக்கு யாக்கோப்புக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, மாமன்ட்ட இருந்து ஓடி வரான். மாமன்ட்ட பாருங்க பெரிய கேங் இருக்குது, துரத்திட்டு வரான். இரவுல சொப்பனத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். லாபானே எச்சரிக்கையாரு, அவன் ஏன் பிள்ளை தொடாத. இப்படி தான் பாருங்கள் ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு. என்னடா பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்க, எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே ஆஃப் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்கள்.
பிசாசு பிரச்சனையை தொடங்குறான்னா ஆஃப் பண்றதுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு ஈசாக்கு பாருங்க, ஒரு அடுத்த நாட்டில் மாட்டிக்கிட்டான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான், பஞ்சகாலத்தில் விதைக்கிறான், 100 மடங்கு அறுவடை. ஆதியாகமம் 26 உங்களுக்கு தெரியும், வாசித்து பாருங்க, 12-13. எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறான், அவனை துரத்தி விடுறாங்க. பின்னாடி அந்த ராஜா தேடி வராரு, ஐயோ கர்த்தர் உன் கூட இருக்கிறார் ஐயா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று வராங்க. பிகாஸ் கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை யாரும் பகைக்க முடியாது, வெறுக்க முடியாது. என்னதான் பகைச்சாலும் வெறுத்தாலும் நம்மளை தேடி வந்தே ஆக வேண்டும். ஆமீன். நம்ம ஒரு கொஞ்சம் கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஏன் இதை செய்கிறாருன்னா, எப்பா நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஒருவரும் உன்னை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. ஆமீன். அன்று பாருங்க, அவர் ஆடுகளுக்கு முன்னாடி சொல்லும்போது அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அடுத்தது ஒரு காரியத்தை கண்டுகொண்டா, இயேசு கிறிஸ்துவோடு கொஞ்சம் தூரம் தான் நடந்து போறான், சந்தோஷப்படுறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆமேன் சொல்லுங்க. அவன் சொல்றான், யார்கிட்டையாவது நான் அநியாயமா வாங்கின எத்தனையா கொடுப்பேன், 4 கொடுக்குறேன். பாருங்க, வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு. ஆமேன் சொல்லுங்க. If you start to walk with Jesus, your life will be completely changed. ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பாவியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்குள்ள ஒரு மன திரும்புதல் உண்டாகிறது. ஆபிரகாமின் குமாரனாய் மாறி போனான். ஆமேன். இதோட நான் முடிக்க போறேன். டுடே காட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. ஆமேன் சொல்லுங்க. உங்கள் அடையாளம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அடையாளம் மாறப்போகிறது. ஆமேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நீங்க ஜெபத்தில் அவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 46:11 சங்கீதத்தில் சொல்லப்பட்டதுபடி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறவன் அறிந்து கொள்வீங்க. நம்பர் ஒன். ரெண்டாவது, யுவர் ஐடென்டிட்டி வில் பி சேஞ்ச். ஆமேன் சொல்லுங்க. உங்கள் அடையாளம் மாறிவிடும். பாவியாக இருக்கிற நீங்கள் ஒருபோதும் பாவியாக இருக்க மாட்டீங்க, பரிசுத்தவானாய் மாறிவிடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆபிரகாமாய் இருக்கிற நீங்கள் ஆபிரகாமாய் மாறிவிடுவீர்கள். குழந்தையே இல்லாத நீங்கள் அநேக குழந்தைக்கு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. எப்போ அவரோடு செலவழிக்கும் போது. ஆமீன் சொல்லுங்க. அவரோடு நடக்க ஆரம்பிக்கும் போது. அன்றைக்கு ஒரு மனிதன் ஆதியாகமம் 5:6 உங்களுக்கு தெரியும், ஆண்டவரோடு நடந்தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து கர்த்தரே அவன் எடுத்துக்கொண்டார். ஆமீன் சொல்லுங்க. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கொள்ளப்படுற அனுபவம் உண்டாகும். அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் ஐடென்டிட்டி மாறி போகும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய அடையாளம் மாறிவிடும். ஆமீன். ஹல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவரோடு போராடினான். நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி சொன்னான். அவரோடு அவருடைய நேரத்தை செலவழித்தான். எத்தனா இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறிட்டான். ஆமீன் சொல்லுங்க. அடையாளம் மாறிவிட்டது. டுடே காட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. உங்கள் அடையாளத்தை மாற்ற போற நம்புறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கடன்காரனா இருக்கலாம், பிச்சைக்காரனா இருக்கலாம், தரித்திரனா இருக்கலாம், நீ ஐஸ்வர்யமான மாற போறீங்க. கர்த்தர் உங்கள் அடையாளத்தை மாற்றுவார். ஆமேன். நீங்க வீடு இல்லாதவர்களா இருக்கலாம், இந்த ஊர்ல மிகப்பெரிய வீடு நீங்க கட்டுவீங்க. ஆமேன். உங்கள் அடையாளம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் சொல்லுவாங்க, அந்த மாடி வீட்டு அப்படின்னு சொல்லி உங்க வீடு அடையாளம் சொல்லுவாங்க. அந்த கண்ணாடி மாளிகையில் இருக்காங்களா அவங்க என்று சொல்லி உங்களை அடையாளம் சொல்லுவாங்க. உங்கள் தரம் மாறும். ஆமீன் சொல்லுங்க. அவரோடு நீங்க நேரத்தை செலவழிச்சீங்கன்னா, எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவருடைய சமூகத்துக்கு போயிட்டீங்கன்னா, காட் வில் சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. உங்கள் அடையாளம் மாறும். ஆமீன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருபோதும் பாவியா இருக்க முடியாது, பரிசுத்தவனாய் மாறிவிடுவீங்க. ஆபிரகாமின் குமாரனாய் மாறிவிடுவீங்க. அன்றைக்கு வேசியரோடு செலவழிச்சவன், ஆஸ்தி அழித்து போட்டவன், அப்பாவை தேடி போனான், அவருடைய அடையாளம் மாறிவிட்டது. மறுபடியும் பிள்ளையாய் மாறிவிட்டான். ஆமீன் சொல்லுங்க. அன்றைக்கு ஒரு மனிதன் பாவியான மனுஷன் சொன்னா, தேவனே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரே வார்த்தை உண்மையா சொன்னா, அவருடைய அடையாளம் மாறியது, நீதிமானாய் மாறி போனான். ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் அடையாளத்தை மாற்ற போகிறார். நீங்கள் பாவியாய் அவருடைய சமூகத்துக்கு போனீங்கன்னா நீதிமானாய் வருவீர்கள். பாவியாய் போனீங்கன்னா பரிசுத்தமானாய் வருவீங்க. ஆமேன். வியாதியோடு போனீங்கன்னா சொஸ்தமானவர்களாய் போவீங்க. ஆமேன். ஏசு எப்படிப்பட்டவர் ஐயா? அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர், உங்கள் அடையாளத்தை மாற்றுகிறவர். ஆமேன் சொல்லுங்க. நீ அவர் கூட நடந்து போகும்போது சந்தோஷமா போவீங்க. ஹல்லேலூயா. தைரியமா இருப்பீங்க. ஆமேன். உங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்காது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க அநேகருக்குள்ள குற்ற உணர்வு ஆளுகை செய்கிறது.
நான் ஒரு பாவி, நான் ஒரு அசுத்தன், எனக்குள்ள பரிசுத்தம் இல்லை, நான் நல்லவே இல்லை அப்படிங்கிற உணர்வோடு இருக்கீங்க. அல்ல இல்ல, இன்றைக்கு கர்த்தர் பிள்ளை என்ற உணர்வை தரப்போகிறார், ஒரு சந்தோஷத்தை உங்களை தரப்போகிறார். அன்றைக்கு லாசர் நடந்து போகும்போதே சந்தோஷமாய் ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்று போனா, இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகிறது, ஒரு மனதைரியம் வரப்போகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பென்னிகின் அவர் தன்னுடைய உதவியாளர்கள், மேனேஜர் உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேரோடு ஒரு விமானத்தில் பறந்துட்டு இருக்கிறாரு. விமானம் கிட்டத்தட்ட 15,000 அடி உயரத்தில் போயிட்டு இருக்கும்போது இன்ஜின், விமானி சொல்கிறாரு, இன்ஜின் செயலற்று போய்விட்டது, எவ்வளோ முயற்சி பண்ணி இறக்கணும்னு பார்க்குறாரு, முடியலை. இப்போ அப்படியே கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பிசாஸ் சொன்னான், உங்கள் அப்பா கல்றையில் நின்று நீ பிரசங்கம் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு உங்கள் அப்பா நாளைக்கு இதே நாளுக்குள்ள நீ அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு பார் உங்கள் அப்பா இறந்த நாளுக்கு முந்தின நாள், இன்னைக்கு நீ மறிக்க போகிற அப்படின்னு சொல்லி பிசாஸ் சொன்னான். அப்போ இவர் சொன்னாராம், என்னை ஒரு என் மேலே ஒரு கீறல் கூட உழவாது. அவர் எப்போ என்ன சொல்லுவாருன்னா, பிசாசு உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணத்தை விதைக்கும் போது அங்கே 1,000 பேர் இருந்தாலும் சரிதான், 10 பேர் இருந்தாலும் சரிதான், சத்தமாக அந்த எதிர்மறையான எண்ணத்தை கடிந்து கொள்ளும், பொல்லாத பிசாசே இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லணும் ஒரு சொல்லுவார். அதே மாதிரி சத்தமாக சொன்னாராம் பாருங்கள். அதே போல் நைட்டு ஒரு பெரிய மரத்தில் அந்த விமானம் உளுந்து ரெண்டு துண்டார் உடஞ்சி தொங்கிட்டு கிடக்குது. இவருக்கு மாத்திரம்தான் சரீரத்தில் கீரலே இல்லை, மற்ற எல்லாரும் ரத்தத்தில் அடிபட்டு அப்படியே கிடக்கிறாங்க. இவர் இறங்கி கஷ்டப்பட்டு இறங்கி கீழே வந்தால் எங்கே இருக்குது எந்த இடம்னு ஒன்றுமே தெரில, எல்லாம் இருட்டாக இருக்குது. அக்கூர் இவர் தான் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றி கொண்டு வந்து அக்கூர் அந்த விமானி வந்து ரெஸ்கியூ டீமில் கம்யூனிகேட் பண்ணி திரும்ப அவங்கள வந்து மீட்டு கொண்டு போனாங்களாம். யோசித்து பாருங்கள், இவர் எதை அறிக்கை செஞ்சார், அதே போல் ஒரு சின்ன கீரல் கூட இவருடைய வாழ்க்கையில் வரல. எஸ் இயேசுவோடு நடக்கும்போது சந்தோஷம் மாத்திரம் இல்லை, தைரியமும் திட நம்பிக்கையும் நமக்கு உண்டாகும். ஆமேன், ஹல்லேலூயா. என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது, ஆமேன் சொல்லுங்க. என் தலையில் உள்ள ஒரு முடி கூட அப்படியே சித்தெல்லாம் உள்ளாது, ஆமேன். மரண பயம் உங்களுக்குள்ள இருக்காது, ஹல்லேலூயா. நீதிமான சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார், உங்களை அறியாம ஒரு தைரியம் வரும், ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு அண்ட ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க் யூ. முடியும் என்றே நான் மனம் தளர்ந்த போது